ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்றைய விடியல் உனக்காகவே விடிந்துள்ளது. இன்று உன்னுடைய தினமாக இருக்க போகின்றது. சர்வ நிச்சயமாய் நல்லது உனக்கு நடக்க போகின்றது. நான் சொல்வது கதையல்ல தங்கமே, நிஜம்தான். இன்று முழுவதும் உனக்கு நடக்க போவதை பார்த்து ஆச்சரியத்தில் திளைக்கப் போகின்றாய். இன்று இரவே நீ என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு, நீங்கள் சொல்வது உண்மைதான் அப்பா, நீங்கள் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில் இன்று மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. நல்லது எனக்கு நடந்தது. உங்களுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எனக்கு இருப்பதை நான் உணர்ந்து விட்டேன் அப்பா என்று ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூற போகின்றாய் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை நான் உணர்கின்றேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும் பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் உன்னிடம் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் தங்கமே. அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ, நமக்கு இது நடக்குமோ என்று எண்ணாதே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கின்றாய். கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய மனதை நான் அறிவேன். தவறு செய்வது என்பது ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெல்வாய். நீயும் உன் வாழ்க்கையும் என்னுடைய பொறுப்பு. நான் அதை கவனித்துக் கொள்கின்றேன். உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்க செய்வேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் நான் இருப்பேன். என்னுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்ற என் உயிர் பிள்ளை நீ. நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை பெறுவாய். உன்னுடைய பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறும். நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருந்துவிடாதே. உன்னுடைய வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள். நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி தங்கமே. இது என் வாக்கு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும். அதற்கு நானே பொறுப்பு. என் அன்பால் எப்பொழுதும் உன்னை நான் அருளுவேன். நீ மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் இருக்கின்றேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் உன்னை சூழ்ந்து இருக்கின்றேன். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இவ்வுலகில் எதுவுமே இல்லை. நானே உனக்கு நிழலாக இருக்கும் பொழுது நீ கவலை கொள்ளலாமா? உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாகிறது என்று நீ உன் முயற்சியை விட்டு விடாதேன். முயற்சி செய். முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன். என் திருநாமத்தை சொல். நிச்சயம் நான் உன் அருகில் வந்து உனக்கான வேலைகளை செய்து முடித்து உன்னை நல்வழிப்படுத்துவேன். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்துவிட்டாய். இனி நீ நன்றாக இருப்பாய். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்க போவதில்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் செய்வேன். இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை இனிவரும் நாட்களில் நீ அனுபவிக்க போகின்றாய். அதில் ஒரு மடங்கை இன்றே நீ அனுபவிக்க போகின்றாய். ஓம் சாய்ராம்.